வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷதா சமையல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னாங்க, பச்சை மாங்காய் ரசம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரசப்பொடி தயாரிச்சுக்கலாங்க. அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் குறுமிளகு சேர்த்திக்கலாங்க. பொரிஞ்சு வரும்போது தெரிக்கும், அதனால் ஒரு மூடி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பொரியட்டும் பாருங்கள். குறுமிளகு ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். மூணு வரமிளகாய் சேர்த்திக்கலாங்க. எல்லாமே வெறும் கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எல்லாமே ட்ரை ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம மிக்சியில் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். மாங்காய் ரசம் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் அரை லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்குது. பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. மாங்காய் பீஸ் இந்த மாதிரி போட்டுக்கலாங்க. உள்ளே அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. இந்த மாங்காய் நல்லா வெந்து உள்ளே இருக்கிற சதப்பகுதி மேலாப்பில் வரணும். அந்த வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கணுங்க. பாருங்கள் குத்தி பார்த்தா வெந்த பக்குவம் போதும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஆறுனதுக்கப்புறம் அந்த மாங்காய் பீஸ் எடுத்து நம்ம அதுலேருந்து சதப்பகுதியெல்லாம் எடுத்துடலாங்க. பாருங்கள் நம்ம அடுப்பில் விட்ட எண்ணெய் சூடாயிருச்சு. அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வரும்போது 2 சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணிருக்கங்க அதை சேர்த்திக்கலாம். 2 பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணியிருக்கங்க அதை சேர்த்திக்கலாம். 1 வரமிளகாய் ரெண்டாக கட் பண்ணியிருக்கங்க அதை சேர்த்திக்கலாம். 1 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்திக்கலாங்க. பூண்டு சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மாங்காய் வேக வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம மாங்காய் பேஸ்ட் இதில் சேர்த்திக்கலாங்க. அடுப்பு இப்போ ஹை ஃப்ளேமில் தாங்க இருக்குது. நம்ம ஆட் பண்ண தண்ணி பத்தாது. இன்னும் 250 ml தண்ணி சேர்த்திக்கலாங்க. பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. துவரம் பருப்பு நல்லா குக்கரில் வேக வச்சு மசிச்சு வச்சுருந்தங்க, அது இதில் சேர்த்திக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாங்காய் பேஸ்ட்டு துவரம் பருப்பு பேஸ்ட் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டுருக்குங்க. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் பவுடர் சேர்த்திக்கலாங்க. அது கூட கல்லுப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. ரசத்துக்கு கல்லுப்பு எப்பவுமே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் ரசம் நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. நம்ம அரைச்சி வச்ச ரசப்பொடியிலேருந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். பாருங்கள் 10 நிமிஷம் ஆச்சு. ரசம் கொதிச்ச பக்குவம் போதும். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை இதில் சேர்த்திக்கலாங்க. உடனே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.